இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர்? டெல்லியில் இருந்து தகவலை சொன்ன சேகர் ஐயா. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் 3 நாட்களில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்ற முடிவு எடுக்கப்படாமல் இருந்து வருகிறது. தேர்தல் முடிவுகள் வந்த 48 மணி நேரத்தில் அறிவிக்கப்படும் என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். நாளை 7ஆம் கட்ட தேர்தல் முடிவுக்கு வரும் நிலையில் மாலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக உள்ளது. இதனையடுத்து நாளை இந்தியா கூட்டணி சார்பாக டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வதாக தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் நடக்கும் இந்த கூட்டணியில் என்ன ஆலோசிக்கப்படும் என டெல்லியில் உள்ள மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள் டிஎன் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்தார். அப்போது நாளை நடக்க இருக்கும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை குறித்து கேட்கையில், அது வெறும் டிராமா, பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பது குறித்து ஒரு ஆலோசனையும் அங்கு கிடையாது. எக்ஸிட் போல் ரிசல்ட்களை வைத்துதான் பேசப்படுகிறது. பிரதமர் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும் என்ன ஆகிவிடப் போகிறது? மோடி அவர்கள்தான் 3வது முறையாக வரப்போகிறார் என தனது கருத்துக்களை கூறினார். 1ஆம் தேதி ஆலோசனை கொடுத்துல இந்த எக்ஸிட் போல் தாண்டி மத்த ஆலோசிக்க ஏதாவது இருக்குமா சார்? வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது கட்டாயமா இருக்காது. ஏன்னா வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் எப்ப தேர்ந்தெடுப்பாங்கன்னா அவங்க எவ்வளவு நம்பர் வந்திருக்கு. இந்த தரம் பாத்தீங்கன்னா மமதா சொல்லுவாங்க என்னையே பண்ணும்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு 30 சீட்டு 33 இருந்ததுன்னா என்ன பண்ணும்பாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இருக்கிற 7 ஜெயிச்சுட்டார் வச்சுங்க, இல்ல பஞ்சாப்ல 13 ஜெயிக்கிறார், 13-7-20 அந்த மாதிரி நடக்காது. நான் ஒரு இதுக்கு சொல்றேன். அப்ப அவர் சொல்லுவாரு என்ன, ஏன்னா பாருங்க, ஒவ்வொருத்தரும் தாம் பிரதமர் ஆனாதான் இந்த ஊழல் வழக்குல தப்பிக்கலான்னு. கெஜ்ரிவாலோட பெரிய பிரச்சனையே இதுதானே. நமக்கு எப்படி 2ஆம் தேதி உள்ள போயானுமே ஒன்றும் ரிலீஃப் இல்லை. இன்னைக்கு ரெகுலர் பெயில் போட்டிருக்காரு, லோயர் கோர்ட்ல போட்டிருக்காரு, அதுல ரிலீஃப் கிடைக்கல, கிடைக்குமா கிடைக்காத இப்ப தெரிஞ்சு போயிடும். ஆனா அதுல அவரு அவருக்கெல்லாம் என்னன்னா நமக்கு ஊழல், ஏன்னா அந்த எக்ஸைஸ் பாலிசி இருக்கு பாருங்க, அந்த சாராய பாலிசி, அதில் நல்ல வகையை மாட்டின்றது. கடைசி கட்டத்துக்கும் அவர் காமிக்க விரும்புகிறாங்க, நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், நாங்கள் தான் வரப்போகிறோம், முன்கூடிய ஆலோசனை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சாரம் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் நல்லா பிரச்சாரம் பண்ணி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வச்சுருக்காங்க. என்ன, ஓ ஆமாம், பிரதமர் மோடி திருப்பி வரமாட்டாரோ, பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காதோ, நம்பர் குறைஞ்சிருமோ, இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு சந்தேகத்தை கலப்புறதுக்கான ஒரு இது ஒன்று. இரண்டாவது எனக்கு என்ன தோணுது, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னு காமிச்சிட்டார்னா பிறகு ரிசல்ட் நமக்கு சாதகமாக வரலன்னு அப்போ ரிசல்ட்டை சொல்லலாம்ல. பாருங்கள், நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம் மோடி வரமாட்டார் எப்படி வந்துட்டார், அப்போ ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு, அந்த இவிஎம்ல ஏதோ தகராறு ஆயிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் சரியா பண்ணல, இதெல்லாத்துக்கு தான் தயார் பண்ணுறாங்க. இல்லை கடைசி ஆயுதமாக அவங்கள்ட்ட இவிஎம் மிஷின் மட்டும்தான் இருக்குங்களா சார்? இல்லை இது மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாங்க. பாருங்க, இவர் ராகுல் காந்தியெல்லாம் இவ்வளவு சொல்லிட்டே இருக்காரு, பிரதமர் வரமாட்டார் வரமாட்டார், நான் தான் சொல்லிட்டே இருந்தேனே எப்படி வந்துட்டாரு? இப்ப நான் சொன்னது உண்மை, மக்கள் தீர்ப்பு வந்தது உண்மை இல்லை, அதனால இதுல ஏதோ கோளாறு அப்படி இப்படி பண்ண போறாங்க. அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய போராட்டம் செய்யலாம், ஆனா இதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அகில இந்தியா லெவல்ல பேசும்போது எப்ப முதல்லயே சந்தேகம் இல்லையோ பிரதமர் மோடி திரும்பி வருவாருன்னு முதல் கருத்து கணிப்பே சந்தேகம் இல்லை. இது நடுவில் கொஞ்சம் குறையிற மாதிரி இவங்களே ஆரம்பிச்சு, ஆனால் எதிர்கட்சிகளே அவங்களே சொல்லிட்டு போனாங்க, இது குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு, முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம். ஆனால் பிரதமர் ஒரே டென்ஷனில் இருக்காரு, அதனால தான் என்னெல்லாமோ பேசுகிறாரு. இவங்களே அதை பரப்பி ஏதோ மோடி டேஞ்சரில் இருக்கிற மாதிரியும் பேனிக் ஆகிட்டார் மாதிரியும் இவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை சார். பாரு, ஆனால் கிரவுண்டில் பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. எது கிரவுண்டில் இல்லையோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால இந்த 1ஆம் தேதி கூட ஒரு டிராமா தான். ஏன்னா பாருங்க, மம்தா என்னெல்லாம் சொன்னாங்க, முதல்ல இந்தியா கூட்டணியே கிடையாதுன்னு, தேர்தல் பிறகுதான். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.